வணக்கம். ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். சித்ரா பௌர்ணமி வழிபாடு முறையை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். சித்ரா பௌர்ணமி வழிபாடு வந்து அன்னைக்கு காலையில, சித்ரா பௌர்ணமி வரும் வெள்ளிக்கிழமை வந்து 5ஆம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது. வியாழக்கிழமையே தொடங்குது, ஆனா 5ஆம் தேதிக்குள்ளதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால சித்ரா பௌர்ணமி 5ஆம் தேதி வந்து உங்களுடைய பூஜைகளை வந்து தொடங்கலாம். முதலில் தொடங்கும் பூஜை வந்து பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு எல்லாரும் குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு முதல்ல வந்து கணபதி வழிபாட தொடங்கணும். கணபதிக்கு கணபதி வழிபாட பண்ணும்போது கொஞ்சம் வந்து எருக்கம்பூ அந்த மாதிரிலாம் வச்சு கணபதி வழிபாடு பண்ணுங்க. அது கணபதி வழிபாடு பண்ணும்போது ஒரு பேனா ஒரு நோட்டும் வச்சு அங்க வழிபாடு தொடங்குங்க. அந்த பேனா நோட்டில் வழிபாடு முடிச்சு பேனா நோட்ல வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய கோரிக்கைகளை அங்க அந்த நோட்ல எழுதுங்க. எழுதி வச்சுட்டு அதுல அந்த ஓம்ங்கிற போட்டு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நோட்டுக்கு வச்சு எழுதுங்க. எழுதிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்கோ அதுக்கு தக்கன பூக்களை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க. அந்த நோட்டுல வந்து அர்ச்சனை பண்ணுங்க. அந்த 7 தடவை அந்த கோரிக்கையை வந்து எழுதணும். நீங்க நிறைய ஸ்டோரி மாதிரி எழுதாதீங்க, 7 கோரிக்கைகள் மட்டும் எழுதுங்க. இது வந்து சித்ரா பௌர்ணமி வந்து, அதாவது சித்ரகுப்தர் நம்ம பாவங்களை எல்லாம் கொஞ்சம் குறைச்சி புண்ணியங்களை கொடுக்கும் நாளாக இருக்கும். நம்ம தலைவிதியை மாற்றக்கூடிய நாளாக இருக்கும், விதி கணக்கை மாற்றக்கூடிய நாளாக இருக்கும். அதனால உங்க விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த நோட்டை எழுதுங்க. எழுதிட்டு அதில்தான் சித்ரகுப்தர் இருக்கிறாரு நினைச்சு அர்ச்சனை பண்ணுங்க, சரிங்களா? எழுத்து பேனாவும் அங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஒவ்வொருத்தரையும் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த நோட்டை வந்து அப்படியே வச்சுட்டு அது சித்ரா பௌர்ணமி முடிஞ்ச பிறகு அந்த நோட்டுக்குள்ளதை வந்து பத்திரப்படுத்தி பீரோல வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த சித்ரா பௌர்ணமிக்கு அந்த பூஜை காலையில உள்ள பூஜையை முடிச்ச பிறகு அதுக்கு இது சிவனும் பார்வதியும் நீர்நிலை பக்கத்துல இருக்க இடத்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. சாமி கும்பிட்டுட்டு உங்களால யாருக்காச்சும் அன்னதானம் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துட்டு வாங்க. இது கொடுத்துட்டு நேரா வந்துருங்க. அன்றைய பொழுது தயிர் பால், அதாவது பால் சார்ந்த பொருட்களை அதிகம் பயன்படுத்தாதீங்க, ஓகேங்களா? பயன்படுத்தாமல் இத வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இரவு நேர பூஜை வந்து சாமிக்கு ஈவினிங் நேரம் கோதுளி காலத்தில் பூஜை தொடங்குறீங்க. சாமிக்கு எப்போதும் விளக்கேத்தி கும்பிட்டுட்டு, அதே போல் சித்ரா அன்னம்னா நம்ம கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. எல்லா வித காய்கறியும் போட்டு ஒரு கூட்டாஞ்சோறு போட்டு நல்ல ஒரு பெரிய பவுல்ல போட்டு அதுல நல்ல நெய்யை ஊத்திட்டு நல்ல அத வந்து மாடிக்கோ நிலா ஒளியற வர்ற இடத்துல கொண்டு வைங்க. அதே சமயம் ஒரு பெரிய ஃபேஷன் மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அது நிலாவுடைய ஒளி, நிலா வந்து அந்த தண்ணியில விழுற மாதிரி வைக்கணும். அந்த தண்ணியவும் மேல எடுத்துட்டு போயிருங்க. எல்லாருக்கும் குடும்ப தலைவி பெண் எல்லாருக்கும் ஒரு வாய் வந்து எல்லார் வாயிலையும் அவங்க ஊட்டி விடணும். ஊட்டி விட்டுட்டு அந்த சித்ரா பௌர்ணமியில வந்து இந்த நிலவு ஒளி வந்து தண்ணியில விழுறத எல்லாரும் பார்க்கணும். அது டைரக்டா, அதாவது நேரம் பார்க்காமல் டைரக்டா பார்க்காம அந்த நிலவு ஒளி வந்து தண்ணியில விழுறத பார்ப்போம். அந்த காலத்துல ஆற்றங்கரை குளத்தங்கரையில் போய் அந்த மாதிரி நிலவு ஒளியை வந்து ரசிச்சது, நீரின் நிலையில இருந்து ரசிச்சிருப்போம். நீர்நிலை இல்லாதனால ஒரு பெரிய பவுல்ல எடுத்து அந்த பவுல் வந்து நீர் அந்த பவுல்ல நில ஒளி விழுற இடத்தில் எல்லாம் பாக்குற மாதிரி வச்சா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுவும் குடும்ப தலைவியால் உணவு ஊட்டுவது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான, அதாவது குடும்ப தலைவி கையில் அமிர்தம் சுரக்கிற மாதிரி ஒரு இது. அதனாலதான் அம்மா கையில் கிடைக்கிற உணவு வந்து அவ்வளவு அமிர்தத்தை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த உணவை வந்து சித்ரா பௌர்ணமியில் நில ஒளியில் கொடுப்பது மிக மிக விசேஷமா இருக்கும். அந்த வருடம் ஃபுல்லா அவங்க உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் அந்த அமிர்த உணவை கொடுக்கணும், அம்மா கையால வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லுவோம். இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இன்னும் விசேஷமாகவும் ரொம்ப அபூர்வ சக்தி வாய்ந்ததாகவும் உங்களுக்கு திகழும். நன்றி, வணக்கம்.